ஹாய் காய்ஸ் அ ஹாப்பி டே டு ஆல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் ஃபோர் சர்வீஸ் பிஸ்னஸஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸஸ் இன் இண்டியா ஸோ எமர்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போது ரீசெண்டாக இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய பிஸ்னஸஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு டாபிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ச்சைஸிங் லாஜிஸ்டிக் அவுட் சோர்சிங் factoring ஃபேக்ட்ரிங் அண்ட் இகாமர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது franchising appadina அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க பிஸ்னஸ்ஸு அதோட பேட்டன் trademark அதோட ஓனர்ஷிப்பை அப்படியே வந்து லீஸ்க்கு கொடுக்கறது தான் வந்து ஃப்ரான்ச்சைஸிங் இன்னொரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம் already இருக்க business அதே நேமம் மட்டும் borrow பண்ணி அதே பிஸ்னஸை இன்னொரு பர்சன் வந்து நடத்துறது தான் வந்து ஃப்ரான்ச்சைஸிங் ஸோ இன் டீட்டெயிலாக இந்த லெசன் முடியும் போது உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம மீனிங் பார்க்கலாம் ஒன் ஆஃப் த கீ காம்பனன்ட் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் லைஸ் இன் இட்ஸ் எபிலிட்டி டு ரீச் அவுட் டு கஸ்டமர்ஸ் அட் லோக்கல் நேஷ்னல் அண்ட் குளோபல் லெவல் ஸோ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸாக ஆகணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அதோட ப்ராடக்ட்ஸ் லோக்கல்லருந்து குளோபல் லெவல் வரைக்கும் கஸ்டமருக்கு ரீச் ஆகணும் அந்த ரீச் தான் வந்து ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸிங் மூலயமா கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து லோக்கல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும் ஃப்ரான்ச்சைஸிங் ஹேஸ் ஆஃபன் பீன் யூஸ்ட் ஆஸ் எ மெத்தட் ஃபார் எக்ஸ்பேண்டிங் டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஸோ ஃப்ரான்ச்சைஸிங் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வந்து இந்த கான்செப்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் ஃபார் என்ட்ரிங் இன் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் மார்க்கெட்டை expand பண்ணும் விரிவடைய செய்யணும் லைக் நிறையா franchising மூலியமாக வந்துட்டு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அண்ட் என்ட்ரிங் இன் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படியே படிப்படியாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய பிஸ்னஸை கொண்டு போகிறது ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு கான்செப்ட் தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங் வைட் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் நாவ் அவைலபிள் டு த கஸ்டமர் யூஸிங் திஸ் மெத்தட் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வைட் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃப்ரான்ச்சைசிங் இஸ் யூஸ்ட் பை பிஸ்னஸ் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸோ ஃப்ரான்சைசிங் எதுக்காக யூஸ் பண்ணப்படுறோம் பிஸ்னஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் மார்க்கெட்டிங் அவங்களோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறதுக்காகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃப்ரான்ச்சைஸிங்கை வந்து நான் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ச்சைஸிங் அசோசியேஷன் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸி ஃப்ரான்ச்சைஸ் இஸ் அ கண்டினியூங் ரிலேஷன்ஷிப் இன் விச் த ஃப்ரான்ச்சைசர் ஃப்ரான்ச்சைசர் அப்படின்றவர் ஓனர் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ்

இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பட் த பிராண்ட் நேம் கொண்டு வர்றது அந்த ரெப்படேஷன் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இதே ஆல்ரெடி இருக்க ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்ச அந்த பிஸ்னஸ் அது வந்து நல்ல பேரோடு இருக்குது அப்படின்னும் போது அதை ஃப்ரான்ச்சைஸிங் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து ஈஸியராக இருக்கும் பிஸ்னஸோட அட்வர்டைஸ் கொடுக்கறதுலேருந்து அண்ட் அதோட ரெப்யூட்டேஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ப்ளஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா லைசன்ஸ்டு ப்ரிவிலேஜ் டு டூ பிஸ்னஸ் நீ பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லுவார் ப்ளஸ் அசிஸ்டன்ஸ் இன் ஆர்கனைசிங் ட்ரைனிங் அவரே வந்து அசிஸ்டும் பண்ணுவார் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இன்னும் என்ன பண்ணுறாரு எதுலலாம் அசிஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா மர்ச்சன்டைசிங் மர்ச்சன்டைசிங் அப்படின்னா வணிகமயமாக்கல் ஒரு ஆக்டிவிட்டி இப்போ வந்து ஒரு கூச்சை வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதை அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பெஷலி பை தேர் ப்ரெசன்டேஷன் இன் ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் எப்படி அதை வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டெயில் அவுட்லெட்ஸில் அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது மூலயமா எந்த எப்படிலாம் சேல் பண்ணலாம் அப்படின்ற அந்த சேல் டெக்னிக்ஸையும் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க அதுதான் வந்து மர்ச்சன்டைசிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் ரிட்டர்ன் ஃபார் அ consideration ஃப்ரம் த franchisee அப்புறம் மேனேஜ்மெண்ட் இன் ரிட்டர்ன் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா franchisee சில uh, consideration கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த கன்சிடரேஷன் தான் வந்து franchisee ஃபீ ம ஃப்ரான்ச்சைசினவர் வந்துட்டு த பர்சன் ஹூ அண்டர்டேக்ஸ் business பிஸ்னஸ் இன்றுது ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் யார் வந்து அதை எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்க franchisee இந்த ப்ராசஸோட பேர் வந்து franchise franchising ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு விக்கிபீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ச்சைஸிங் பற்றி அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸிங் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் த ரைட் டு யூஸ் அ ஃபேர்ம்ஸ் பிஸ்னஸ் மாடல் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் லைக் எப்படி சொல்கிறது இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட மாடலை யூஸ் பண்ணலாம் ரைட் டு யூஸ் அ ஃபர்ம்ஸ் பிஸ்னஸ் மாடல் ஆல்ரெடி இருக்க ஒரு பிஸ்னஸோட மாடல் அண்ட் ப்ராண்ட் ஃபார் அ ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் ஆஃப் டைம் பிஸ்னஸ் மாடல் அப்புறம் அவங்களோட பிராண்ட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸிங்கில் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஃபார் அ ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க அவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் ஃபார் த ஃப்ரான்ச்சைஸர் த ஃப்ரான்ச்சைஸி சாரி த ஃப்ரான்ச்சைஸ் இஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு பில்டிங் செயின் ஸ்டோர் ஒரு ஃப்ரான்ச்சைஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இன்னொரு வே ஆஃப் பில்டிங் த பிஸ்னஸ் இவரோட பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு ஒரு வேவாக வந்து இவர் நினைக்கிறார் இன்னொரு வழியாக வந்து இவர் நினைக்கிறார் ஃப்ரான்ச்சைஸர் டு டிஸ்ட்ரிபியூட்ஸ் குட்ஸ் தட் அவாய்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லயபிலிட்டி ஆஃப் அ செயின் ஸோ இவருக்கு வந்து இப்போ இவர் வந்து அவரோட பேரை மட்டும்தான் கொடுக்குறாரு அந்த பேர் கொடுக்கறதுக்கும் வந்து ராயல்டி ஃபீ வந்து வாங்கிக்கிறாரு ஸோ இங்க இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் இதே பிரான்சைசிங்க்கு கொடுத்தாரு அப்படின்னா பிரான்ச் ஆரம்பிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இவர் கையில இல்லை ஃப்ரான்ச்சைஸி தான் வந்து அதை பார்த்துக்கணும் ஸோ இதுதான் வந்து விக்கிபீடியால ஃப்ரான்ச்சைங்க சொல்லப்பட்டிருக்க ஒரு டெஃபினேஷன் ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸர்னா யார் ஃப்ரான்ச்சைஸினா யாருன்னு உங்களுக்கு தெரியும் பட் நான் புக்ல இருக்கதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் ஒன் மோர் திங் இது பிபிடியில் இருக்கிறதுனால புக்கில் இருக்கிறதும் இதுவும் டிஃபர் ஆகும் கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் ஃப்ரம் த புக்கு புக்கில் என்ன இருக்கோ அதுதான் இந்த பிபிடிலேயும் இருக்குது ஸோ நீங்கள் இதை பார்த்து படித்தாலே வந்து இட்ஸ் மோர் தேன் இனஃப் நான் வந்து எந்த பாயிண்ட்ஸுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணல எல்லா பாயிண்ட்ஸுமே புக்கில் இந்த சாப்டரில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் இருக்க நீங்கள் க்ராஸ் செக் கூட பண்ணிக்கோங்க உங்கள் புக்கை வச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸர் த ஓனர் ஆஃப் அ பிஸ்னஸ் ஹூ ப்ரொவைட்ஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் ஜென்ரலி ஹீ ஓன்ஸ் த பேட்டன் இவர் தான் வந்து ஓனர் இவர்கிட்ட தான் வந்து பேட்டர்ன் இருக்கும் ட்ரேட்மார்க் இருக்கும் பேட்டன்னா வந்துட்டு காப்புரிமை இவரோட சோல் ரைட்டு இவர் வச்சுருக்க இந்த ப்ராடக்ட்ஸை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது இவரோட இன்னோவேஷன் இன்வென்ஷன் இவர் கண்டுபிடிச்ச இந்த பிஸ்னஸை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து காப்புரிமை அதை தான் பேட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரேட்மார்க் அப்படின்னா வந்துட்டு முத்திரை இது வந்து இது மேபி லோகோவாக இருக்கலாம் சைனாக இருக்கலாம் ஸ்டாம்பாக இருக்கலாம் ஸோ வாட் எவர் அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் வந்து இருக்கும் அதுவும் வந்து வேறு யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாது so he owns the patent trademark and offers it to the franchise under a licensing agreement so இத வந்து யார் காக குடுக்குறாரு அப்படினா franchise process காக குடுக்குறாரு uh, under certain agreement ஒரு agreement போட்டு franchisee க்கு வந்து குடுக்குறாரு depending on the agreement the franchiser may also provide services like service product training அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ஃப்ரான்ச்சைஸர் இன்னும் என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னா பேரை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ப்ராண்ட் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இன்னும் வேறு சில சர்வீசஸ்லாம் பண்ணுறாரு அதாவது ப்ராடெக்ட் ட்ரைனிங் சர்வீஸ் ப்ராடெக்ட் ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அண்ட் அட்வர்டைஸிங் என்ன மாதிரியான அட்வர்டைசிங் வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எல்லா சர்வீசஸஸ்க்கும் இருக்க கைட்லைன்ஸும் வந்து அவர் கொடுப்பாரு த ஃப்ரான்ச்சைஸர் லிவீல்ஸ் ஃபீஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ராயல்டி ஸோ இதை வந்து நம்ம ரெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம் லீஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம் இது வந்து அதையும் தாண்டி ஒரு ராயல்டி ராயல்னால் வந்து ராயல் பர்சன் பான்னு என்ன ராயல் பிளட் ஸோ அந்த மாதிரி வந்து ராயல்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து ரெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ரெண்ட் அண்ட் லீஸையும் தாண்டி இது ஒரு வேறு ஒரு விதமான ஒரு சார்ஜ் அதாவது வந்து ராயல்டி ஃபீ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஃப்ரான்ச்சைசர் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி ஃப்ரான்ச்சைசி இஸ் அ பர்சன் ஹூ அண்டர்டேக்ஸ் அ பிஸ்னஸ் த இண்டிவிஜுவல் ஹூ அக்வயர் த ரைட் டு ஆப்ரேட் அ பிஸ்னஸ் யார் வந்துட்டு பிஸ்னஸோட ரைட்டை வந்து வாங்கிக்கிறாங்க அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஆர் யூஸ் த ட்ரேட்மார்க் ஆஃப் த செல்லர் இஸ் நோன்எஸ் ஃப்ரான்ச்சைசி ஸோ ஒரு ஹோல் பிஸ்னஸையும் அண்டர்டேக் பண்ணுறது இல்லை அவரோட அந்த ட்ரேட்மார்க் அதாவது அந்த சிம்பிள் லோகோ மட்டும் யூஸ் பண்ணுறது இதுதான் வந்து ஃப்ரான்ச்சைஸி இவங்க தான் வந்து ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸிங் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி வந்து வந்திருக்கும் ஸோ இது என்ன மாதிரி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரான்ச்சைஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் த அக்ரிமெண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அக்ரிமெண்ட்

ஸோ இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இது வந்து ரொம்ப மெயின் ஒரு ஃப்ரான்ச்சைஸி அதாவது ஆ பிஸ்னஸ் அண்டர்டேக் பண்ணியிருக்கவர் அந்த பிஸ்னஸோட காம்படேட்டிங் பிஸ்னஸை வந்துட்டு பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஸ்லைஸை வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸிங்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்லைஸோட காம்படேட்டர் யார் மாசா ஸோ அவர் வந்து மாசா வந்துட்டு ஃபிரான்சைஸ் எடுத்து பண்ண முடியாது ஸோ எதர் ஆர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பண்ண முடியும் காம்பெட்டேட்டிங் சேம் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரான்சைஸிங் பண்ணக்கூடாது இந்த ஃப்ரான்சைஸிங் ஒரு அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் வேறு ஒரு ஃப்ரான்சைஸிங் பிஸ்னஸ் வந்து இவங்க பண்ணக்கூடாது அதுவும் வந்து காம்படேட்டிங் பிஸ்னஸ் வந்து பண்ணவே கூடாது நெக்ஸ்ட் த ஃப்ரான்சைஸர் கிவ்ஸ் அண்ட் அண்டர்டேக்கிங் நாட் டெர்மினேட் த ஃப்ரான்சைஸ் அக்ரீமெண்ட் பிஃபோர் இட்ஸ் எக்ஸ்பைரி எக்ஸெப்ட் அண்டர் சுத்

ஜஸ்டிஃபையாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற ரீசன் வந்துட்டு ஜஸ்டிஃபைடாக இருக்கணும் ஸோ சும்மாலாம் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸிங் பிஸ்னஸை டர்மினேட் பண்ண முடியாது த ஃப்ரான்ச்சைசி அக்ரீஸ் டு ஸ்பெசிஃபைட் ராயல்ட்டி டு த ஃப் ஸோ நம்ம பார்த்தோம் ஃப்ரான்ச்சைசி வந்து அக்ரி பண்ணிப்பாங்க நான் வந்து உங்களுக்கு ராயல்ட்டி ஃபீ வந்து கொடுக்குறேன் யாருக்கு அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸருக்கு ஆஸ் பர் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டில் என்ன நம்ம வந்து பேமெண்ட் போ போட்டிருக்கோமோ அந்த ராயல்ட்டி ஃபீ வந்து கொடுக்கணும் ஃப்ரான்ச்சைஸ் மீன்ஸ் செல்லிங் த சேம் ப்ராடக்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் என்ன அப்படின்னா செல்லிங் த சேம் ப்ராடக்ட் அண்ட் மெயின்டைனிங் அ சிமிலர் டைப் ஆஃப் ஷாப் டெக்கர் டெக்கரேஷன் இப்போ வந்து ஒரு கேஎஃப்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஎஃப்சி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது கேஎஃப்சி வந்துட்டு எந்த கடைக்கு போனாலும் சேம் ஷாப் டெக்கரேஷன் தான் வந்து இருக்கும் அந்த ரெட் வித் ஒயிட் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷனில் தான் வந்து இருக்கும் எல்லா லே அவுட்ஸுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைசர் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் கடையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரே ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுறாங்க அண்ட் ஒரே மாதிரி ஷாப் டெக்கரேஷன் தான் வந்து இருக்கும் ஃப்ரான்ச்சைசி இஸ் சப்போஸ் டு ஃபாலோ பேரண்ட் கம்பெனிஸ் பாலிசிஸ் ரிகார்டிங் மோட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் என்ன ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன் நடத்தினாலும் பேரண்ட் கம்பெனி அதாவது ஒரிஜினல் ஓனர் ஃப்ரான்ச்சைசர் என்ன சொல்கிறாரோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லா ஃப்ரான்ச்சைசீஸும் ஃப்ரான்ச்சைஸர் மே கிவ் ட்ரெயினிங் டு பர்சனல் ஒர்க்கிங் இந்த த ஆர்கனைசேஷன் ஸோ ஃப்ரான்ச்சைசி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு பர்சனல் ஒர்க்கிங் ட்ரைனிங் வந்துட்டு கொடுப்பாங்க யார் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசர் ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸிங் பார்க்கலாம் ப்ராடக்ட் ட்ரேட் நேம் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்ச்சைஸிங் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ட்ரேட் நேம் ஃப்ரான்ச்சைஸிங் இது என்ன மாதிரி ஃப்ரான்ச்சைஸிங் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது ப்ராடக்ட் வந்து சேம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இருக்கும் அந்த சேம் ப்ராடக்ட்டு தான் ஒரே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இருக்கும் அங்கேருந்து தான் எல்லா அவுட்லெட்ஸ்க்கும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை ஆகும் இன் திஸ் டைப் த ஃப்ரான்ச்சைஸி எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் மேனுஃபேக்சரர்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் ஒரு ஒருத்தர் ஒரு ஃப்ரான்ச்சைஸர் தான் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருப்பாரு அங்கேருந்து வர ப்ராடக்ட்ஸ் ஆல் ஓவர் தி ஃப்ரான்ச்சைஸிங் எல்லா ஃப்ரான்ச்சைஸிங் ஷாப்ஸ்க்கும் வந்து போகும் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸி இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்க ஒரு ஃப்ரான்ச்சைஸிங் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் லாஃப் அவுட்லெட்ஸ் ஃப்ரெஞ்ச் லாஃபில் வந்து இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஒரு ஒருத்தர் கிட்டேருந்து தான் வரும் அண்ட் பத்தாஞ்சலி ப்ராடக்ட்ஸ் பத்தாஞ்சலி ப்ராடக்ட்ஸும் வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது மேனுஃபேக்சரிங் ஒருத்தர் தான் பண்ணுவாங்க அங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை ஆகும் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க ஓகே ரிலேஷன்ஷிப் ஆஃப் மருதி சுசுகி வித் ஏபிடி மருதி ஆர் ஹீரோ ஹோண்டா பைக் டீலர்ஸ் மேபி கன்சிடர்ட் மோர் ஆஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீலர்ஷிப் வித் மோர் ஆப்ரேஷ்னல் ஃப்ரீடம் ஃபார் டீலர்ஸ் ஸோ ரெண்டு வாட்டி வந்து மோர் எக்ஸ்க்ளூசிவ் டீலர்ஷிப் டைப்பாக இருக்குது ஸோ சாரி ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராடெக்ட் ட்ரேட் நேம் ஃப்ரான்ச்சைஸிங் இந்த ப்ராடக்ட் ட்ரே ட்ரேட் நேம் வந்துட்டு இப்போ மருதி சுசுக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க யார் யார் கூட அப்படின்னா ஏபிடி மாருதி ஆர் ஹீரோ ஹோண்டா பைக் டீலர்ஷிப் ஸோ இது வந்து ஆப்ரேஷ்னல் ஃப்ரீடம் வந்து இங்கே இருக்கும் இந்த டீலர்ஸ்க்கு ப்ராடக்ட் ட்ரேட் நேம் வந்துட்டு இவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ராடெக்ட் வந்து சேம் ப்ராடக்ட் தான் இருக்கும் ட்ரேட் நேம் வந்து சேம் நேம் இருக்கும் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் ஃபார்மேட்டுன்றது பிஸ்னஸ் ஃபார்மேட்டே வந்து கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி கேஎஃப்சிலாம் வந்துட்டு ஒரு இடத்துல சிக்கன் செஞ்சு எல்லா லேட்டுக்கும் வரத்துக்குள்ளே சிக்கன் எல்லாம் வந்து கெட்டு போய் எல்லா இதுவும் ஆகிடும் ஸோ அதனால பிஸ்னஸ் பிளானே வந்து கொடுத்துருவாங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேட்டர்ன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிடுவாங்க ஸோ அதே மாதிரி ஸ்டாஃப்க்கோ ட்ரைனிங் கொடுத்து சேம் டிட்டோ சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வர மாதிரி ஏன்னா ஒரே இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதே டேஸ்ட் உள்ள ப்ராடக்ட் தான் வந்து வெளியே வரும் ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ஃபார்மெட் ஃப்ரான்ச்சைஸிங் ஹோல் பிஸ்னஸே வந்துட்டு இந்தப்பா இதுதான் ஃபார்மேட்டு இது மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஃபார்மேட்டே வந்துட்டு ஃப்ரான்ச்சைசிங்க்கு கொடுக்கறது பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்ச்சைசிங் வேண ஃப்ரான்ச்சைசர் அவார்ட்ஸ் ரைட்ஸ் கவரிங் ஆல் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லா ஆஸ்பெக்டையும் வந்து கொடுத்துருவாங்க ஆஸ் அ கம்ப்ளீட் பிஸ்னஸ் பேக்கேஜ் டு அ ஃப்ரான்ச்சைசி கம்ப்ளீட் பிஸ்னஸ் பேக்கேஜும் கொடுத்துருவாங்க இட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்ச்சைசிங் திஸ் பேக்கேஜ் இன்க்ளூட்ஸ் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கார்பரேட் நேமையும் வந்து கொடுத்துருவாங்க திஸ் எனாபிள்ஸ் யூனிஃபார்மிட்டி ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ் என்வாயர்மெண்ட் அக்ராஸ் ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரி ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு சேம் ப்ராடெக்ட் யூனிஃபார்மிட்டி இருக்கும் சர்வீஸும் வந்து அதே மாதிரி எல்லா அவுட்லெட்ஸ்லேயும் நீங்கள் போனீங்க அப்படின்னா சேம் சர்வீஸ் தான் வந்து கொடுப்பாங்க என்வைர்மெண்ட் அக்ராஸ் ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஸோ எல்லா அவுட்லெட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் வித் ஹையர் டிகிரி ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ஒரு கேஎஃப்சி போகணும் அப்படின்னா அதே விஷயந்தான் இன்னொரு கேஎஃப்சிலேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டோனல்ஸ் பீஸா ஹட் இதெல்லாம் வந்து ப்ராடெக்ட்ஸ் வந்து ஒரே இடத்துலேருந்து வரோன்னு கிடையாது அந்தந்த அவுட்லெட்ஸ்லாம் வந்து தயார் பண்ணுவாங்க பட் டேஸ்ட் எல்லாமே வந்து சிம்லராக இருக்கும் ரொம்ப அக்யூரட்டாக இருக்கும் கேஎஃப்சி ஹாட் பிரெட்ஸ் டைட்டின் கலர் ப்ளஸ் ஜார்டியாக் லாக்மே பியூட்டி பார்லர் இது எல்லாமே வந்து ஃபுல் பிஸ்னஸ் ஃபார்மேட்டே ஃப்ரான்ச்சைஸிங் கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸிங் ஃப்ரான்ச்சைஸிங்னால என்ன அட்வான்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூசஸ் ரிஸ்க் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரீச் கிடைக்கவே வந்துட்டு சில டைம் வந்து எடுக்கும் ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் எடுக்கும் போது நியூ ஸ்டார்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இருக்க ரிஸ்க் எல்லாமே இங்கே வந்து எலிமினேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸி வில் அக்வயர் த ரைட் ஆஃப் ரன்னிங் அண்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் தஸ் எலிமினேட்டிங் த ரிஸ்க் ஆஃப் ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் இருக்க ரிஸ்க் எல்லாத்தையும் இது வந்து ரெடியூஸ் பண்ணுது ஏன்னா ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் இருக்குது ஆல்ரெடி இவங்களுக்கும் தனியாக ரெப்பூட்டேஷன் இருக்குது ஒரு நல்ல பேர் இருக்குது ப்ராடக்ட் ப்ராண்ட் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே ஃபுல்லாக ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஸோ ஃப்ரான்ச்சைஸி ஃப்ரான்ச்சைஸர் பொறுத்த வரைக்கும் அவரோட பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகுது இப்போ ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் இதே வந்து ஃப்ரான்ச்சைஸிங் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய இடத்துல அவரோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆக போகுது ஸோ பிரான்ச்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆன மாதிரி தான் ஆனால் வெளியே வந்து தெரியாது இது வந்து ஃப்ரான்ச்சைஸிங் வேறு ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கண்ணுக்கும் இது வந்து கேஎஃப்சி எங்கே போனாலும் கேஎஃப்சி தான் ஆனால் அது வந்து ஓனர்ஸ் வந்து டிஃபர் ஆவாங்க ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது ஃப்ரான்ச்சைசிங் ப்ரொவைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அட் ரீஜ்னல் நேஷ்னல் அண்ட் குளோபல் லெவல் வித்தவுட் இன்கரிங் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ ஃப்ரான்ச்சைஸர் வரைக்கும் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் அவர் போடவே தேவையில்ல எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைஸியோட இன்வெஸ்ட்மெண்ட் தஸ் ரேபிட் க்ரோத் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸஸ் பிஸ்னஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் ஸோ ஃப்ரான்ச்சைஸர் வரைக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் எக் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் காஸ்ட் ஆஃப் அட்வடைஸிங்கும் வந்துட்டு குறையும் த காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் ஃபார் த ஃப்ரான்ச்சைசர் வில் பி ரெடியூஸ்ட் சின்ஸ் திஸ் காஸ்ட் வில் பி ஷேர்டு பை த ஃப்ரான்ச்சைசி ஃப்ரான்ச்சைஸியும் சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பணம் ஷேர் பண்ணுறதுனால காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் குறையுது ஓவர் இட் எனாபிள்ஸ் த ஃப்ரான்ச்சைசர் டு ரீப் த பெனிஃபிட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் விசிபிலிட்டி அக்ராஸ் ரீஜனல் அண்ட்

டிசைடிங் பிஸ்னஸ் லொக்கேஷன் டெக்கர் அதாவது டெக்கரேஷன் டிசைன் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் ஹேண்ட்லிங் டே டு டே ஆப்ரேஷன் ஸோ ஃப்ரான்ச்சைஸியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வெறும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மட்டும் ஃப்ரான்சைசர் வந்து ஐடியாஸ் கொடுக்க மாட்டார் அதை தாண்டி பிஸ்னஸ்ஸை எங்கே வந்து லொக்கேட் பண்ணணும் டெக்கரேஷன் எப்படி இருக்கணும் டிசைன் எப்படி இருக்கணும் ஸ்டாஃப் ட்ரெயினிங் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைசரே வந்து கொடுப்பாரு டே டு டே ஆப்ரேஷன் வரைக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் சேல் பண்ணணுன்ற வரைக்கும் ஃப்ரான்ச்சைசர் வந்து சொல்லிடுவார் ஸோ இது ஆப்ரே ஆப்ரேஷனல் சப்போர்ட் கிடைக்கிறது வந்து ஃப்ரான்ச்சைஸிக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஸோ கம்மிங் டு டாக் அபவுட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸிங் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்க முடியும் ஃப்ரான்ச்சைஸிங்கோட ஃபீ ஃபீன்னு சொல்லாமல் அதை நம்ம ராயல்டி ஃபீ அப்படின்னு சொல்லும் போதே நான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது எவ்வளோ அதிகமான ஒரு ஃபீயாக இருக்கும் அப்படி சார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து அப்போ ஃப்ரம் த ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸருக்கு போய் சேரும் த இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸிங் ஃபீ அண்ட் த சப்ஸிக்வெண்ட் ரெனியூவல் ஃபீ கேன் பி வெரி ஹை இன் கேஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்க ஒரு பிஸ்னஸோட ஃப்ரான்ச்சைஸிங் எடுக்கணும் அப்படின்னா அதோட ராயல்ட்டி ஃபீ வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் ஃப்ரம் த ஃப்ரான்ச்சைஸி பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் மேபி டெட்டரண்ட் டெட்டரண்ட்னா வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ ராயல்ட்டி ஃபீ இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து டிஸப்பாயின்ட் ஆகிடுவார் டிஸ்கரேஜ் பண்ணப்படுவார் அதுதான் வந்துட்டு டிட்டரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது ஃப்ரம் ஃப்ரான்ச்சைசி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவரை டிஸ்கரேஜ் தடுக்கிறது தமிழில் சொல்லணும் அப்படின்னா தடுப்பு டிட்டரண்ட்னா வந்து தடுப்பு இது வந்து ஒரு பெரிய ஒரு தடையாக வந்து இருக்குது இந்த ராயல்டி ஃபீ அப்படின்றது ஃபிக்ஸ்டு ராயல்ட்டி பேமெண்ட் அகெய்ன் நீ வந்து நீங்கள் ப்ராஃபிட் வருதோ இல்லையோ நீ ஃபிக்ஸ்டாக ராயல்ட்டி பேமெண்ட் வந்து கொடுத்துடணும் அப்படின்றது தான் கான்செப்ட் இந்த ஃப்ரான்ச்சைசி

சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் இருக்க ஒரு பிஸ்னஸ் இப் இந்த கிட்ட கொடுத்து அந்த பிஸ்னஸ் அவர் சரியாக பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா யாருக்கு அந்த டேமேஜ் வந்து யாருக்கு அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸர் யார் கொடுத்தாங்களோ பிஸ்னஸை அவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு லாஸ் இருக்கும் ஸோ அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி சரியில்லை சர்வீஸ் சரியில்லை அப்படின்ற அந்த குட்வில் எல்லாமே வந்து போயிடும் அதுதான் வந்து சொல்கிறாங்க டேஞ்சர் ஆஃப் இமேஜ் டார்னைசிங் If the franchisee does not maintain standards of quality service, there is a danger that the goodwill, goodwill na reputation, organization uh, and image of reputed franchisor, our image, franchisor image will be dive, adversely affected. Adversely na one the most adversely na mostama affect agon, ranga, or a disadvantage. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரீடம் வந்து இருக்காது ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைசர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து செய்யணும் ஸோ இண்டிபெண்ட் பேனரில் எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரான்ச்சைசி டஸ் நாட் ஹாவ் த ஃப்ரீடம் டு ரன் ஹிஸ் பிஸ்னஸ் என்ன இனி இண்டிபெண்ட் பேனர் பண்ணவே முடியாது ஹீ ஹேஸ் டு அபாய்ட் பை த மேனேஜ்மெண்ட் எல்லா மேனேஜ்மெண்ட் சொல்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் ஒபே பண்ணணும் இவங்க கேட்டு தான் ஆகணும் அண்ட் ஆப்ரேஷனல் பாலிசிஸ் ஆஃப் த ஃப் திஸ் மே சர்வ் ஆஸ் deterrent வெதர் சூட்டபிள் to ஹிம் ஆர் நாட் ஸோ அவருக்கு வந்து இது ஓகேவா இல்லையான்லாம் வந்து பார்க்க முடியாது ஃபுல்லாக இந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து அஃபெக்ட் பண்ணும் புதுசாக வந்து ஓன் டெசிஷன்ஸ்லாம் மேக் பண்ணவே முடியாது லிமிடேஷன் ஆன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடெக்ட் புதுசாக நான் வந்து ஒரு product இதில் க்ரியேட் பண்ணி அப்படியே உள்ளே விடுறேன் அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது அவங்க வாட் எவர் ப்ராடக்ட் லைன் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து சேல் பண்ணணும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்து சேர்க்க முடியாது த ஃப்ரான்ச்சைஸி கே நாட் இன்ட்ரடியூஸ் நியூ ப்ராடக்ட் லைன் இன்டு த பிஸ்னஸ் எக்ஸ்பெக்ட் தோஸ் பெர்மிட்டட் பை த ஃப்ரான்ச்சைசர் ஃப்ரான்ச்சைசர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தாண்டி வேறு எந்த ஒரு புது ப்ராடெக்ட் லைனையும் வந்து உள்ளே கொண்டு வர முடியாது திஸ் மே மீன் லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் டு ஃப்ரான்ச்சைசி அட்மிஸ்ட் டிமான்ஸ் பேஸ்ட் ஆன் த லோக்கல் கண்டிஷன் ஸோ லோக்கல் கண்டிஷன் போது அந்த ஏரியாவில் என்ன டிமாண்ட் இருக்கோ அதுபடி செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யவே முடியாது இந்த ஃப்ரான்ச்சைசி அட்மிஸ்ட் டிமாண்ட் அட்மிஸ்டாக வந்து இடையில் அந்த டிமாண்ட் ஆஃப் லோக்கல் கண்டிஷன் அவங்களுக்கு இடையில் இவங்க போய்ட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் லிமிடேஷன்ஸ் ஆன்

எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் நியூ என்ட்ரன்ஸ் டு பிஸ்னஸ் டு நாட் ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் முதலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பட் ஒர்க் வித் அ எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் மாடல் கெட்டிங் த நெசரி ஆப்ரேஷனல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கிட்ட போய்ட்டு சப்போர்ட் வாங்கி அந்த பிஸ்னஸ் மாடலை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசிங் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் டு என்டர் அதர் கண்ட்ரி மார்க்கெட்ஸ் ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசிங் தான் பெஸ்ட் வே பெஸ்ட் ஆப்ஷன் டு என்டர் இன்டு அதர் கண்ட்ரி மார்க்கெட் மற்ற கண்ட்ரியோட மார்க்கெட்ஸ்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இந்த ஃப்ரான்ச்சைசிங் தான் வந்து இருக்குது ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைஸிங் முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அபவுட் ஃப்ரான்ச்சைஸிங் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபேக்ட்ரிங் தரேன் So, இந்த வீடியோ உங்களுக்கு புருந்துது understand பண்ணிங்க அப்பினா, please do share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.